ஹை காய்ஸ், வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பால்சாக் பாட்டிக்ஸ். கைஸ், இந்த வீக்கெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா, நம்ம அவுட்டோரில் நம்ம செட் பண்ணியிருக்க எல்லா பாண்டையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம அந்த ரீசன்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாட்டி அதுக்கப்புறம் மாலிஸ் இந்த ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு டப் செட்டப் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட அப்டேட்டையும் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது முத முறையாக சேனலை வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக நம்ம வச்சுருந்த மாலிஸோட அப்டேட் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் மாலி ஃபிஷஸ் வச்சுருக்கோம். ஸோ மாலிஸ்லேயும் வந்து ஒரு ஃபியூ டைப்ஸ் இருக்குது. அது என்னென்ன பார்த்திங்கன்னா, சாக்லேட் மாலிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பலூன் மாலி இருக்கும். ஸோ மற்றதெல்லாமே வந்து நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் மாலி ஒரு பேர் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு மாலியோட பேர் இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து மாலிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ முன்னாடி வச்சுருந்த மாலிஸ் எல்லாமே, நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுருந்த மாலிஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க டப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்பினோ ஃபுல் ரெட்டோட மேல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மேல் இந்த டப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடல்ட்ஸு, அடல்ட் மேல், அதுக்கப்புறம் வந்து ஜுவனைல் மேல்ஸு, அதுக்கப்புறம் சேமி அடல்ட்ஸ் மேல், மூணுமே வந்து நம்ம இதில் ஒன்றா தான் விட்டுருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எப்போவுமே வந்து மேல் ஃபீமேலை வந்து செப்பரேட்டாக தான் நம்ம க்ரூம் பண்ணுறது. ஸோ அப்போ தான் வந்து நிறைய வந்து இம்யூனிட்டி ஸ்ட்ரென்த்லேயும் சரி, கலரேஷன்லேயும் சரி, நம்மளுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவே நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்பினோ ஃபுல் ரெட்டோட மேல் ஓட டப் செட்டப் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு வேலஸ்னேரியா பிளான்ட்டும் வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் வந்து அமேசான் ஸ்பாடும் நம்ம வச்சுருக்கோம், கொஞ்சோண்டு ஃபாக்ஸ்டைல் மட்டும் போட்டிருக்கோம். ஃபாக்ஸ்டைல் எதுக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆக்சிஜனை வந்து நல்லா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம இந்த டப் செட்டப் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த நாலு வகையான பிளான்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டப் செட்டப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம பண்ணது தான், பட் ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சின்ன டப்பில் வச்சுருந்தோம். பட் ஆனால் வந்து இப்போ கவுண்ட்டு ஜாஸ்தியாக நான் இந்த பெரிய டப்புக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து இதில் இருக்கிறது எல்லாமே ஜுவனைல்ஸ் தான், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்பினோ ஃபுல் ரெட் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணாத ஃபிஷஸ் தான் இருக்குது. ஒரு சிலது வந்து ஈஸியாக ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ண முடியுது, பட் ஆனால் ஒரு சிலது வந்து ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ அதில் மட்டும்தான் நான் இங்கே வச்சுருக்கேன். இதுலேயும் வந்து மணி பிளான்ட் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் வந்து வேலஸ்னேரியா, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாக்ஸ் டைல் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு சிலது வந்து மேல், ஒரு சிலது வந்து ஃபீமேல்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் எப்போவுமே வந்து செப்பரேட் பண்ணிடுவேன். எனக்கு கன்ஃபார்மாக மேல் ஃபீமேல் தெரிஞ்சதுன்னா அதை எடுத்து செப்பரேட் பண்ணிடுவேன். பட் ஆனால் இதில் மேக்ஸிமம் வந்து ஃபீமேல்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை நம்ம தனியாக எடுத்து ஃபீமேல் டப்பில் போட்டு நம்ம க்ரூம் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களோட இம்யூனிட்டி எல்லாமே வந்து நல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபீடிங்லேயும் நம்மளால் வந்து கரெக்டாக அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்மக்கிட்ட ஒரு 3-4 மந்த்ஸோட பேபிஸ் தான் இது எல்லாமே. இப்போ எல்லாமே ஜோனைல் சைஸுக்கு வந்திருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம எல்லாமே வந்து செப்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, மேல் ஃபீமேல் செப்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இதை வந்து சேல் போஸ்ட் போட்டு நம்ம வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒன்ஸ் நான் சேல் போஸ்ட் போட்டேன்னா நான் உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் தரேன். அப்போ உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து நம்ம வந்து அந்த பர்டிகுலர் பிளான்ஸ் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். அதாவது இந்த ஃபாக்ஸ்டைல், அதுக்கப்புறம் வந்து வேலஸ்னேரியா பிளான்ட் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். ஆக்சிஜன் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த பிளான்ஸ் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி பாண்ட் செட்டப்போ இல்லை வந்து வெளியே அவுட்டோரில் நீங்கள் ஏதாவது ஒரு சிமெண்ட் பாண்ட் அந்த மாதிரி நீங்கள் வைக்கிறீங்கன்னா மெயினாக நிறைய பிளான்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து உங்களோட ஃபிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்யூனிட்டி ஸ்ட்ரென்த் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு செட்டப்பையும் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்க டப்பில் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட் ஃபீமேல்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல சைஸில் இருக்கும். இதில் இருக்க பேரண்ட் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அந்த ஃபிஷ்ஷுக்கும் இந்த ஃபிஷ்ஷஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா
இங்கேருந்து வந்த பேபிஸ் தான் அவங்க எல்லாமே வளர்ந்தவங்க, அந்த ஜுவனைல் சைஸில் இருக்கவங்க எல்லாருமே. ஸோ மேலே விட வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் நல்ல சைஸில் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து ரீசன்ட் டைமில் வந்து எனக்கு வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்றதால வந்து நான் ப்ரீடிங் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் வச்சுருக்கேன், வேலஸ் நிறைய பிளான்ட் இதில் நல்லாவே க்ரூம் ஆகிருக்கு. அண்ட் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாக்ஸ் டெயில்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு சிலதுலாம் ரீசெண்டாக எனக்கு ஃபீமேல் நான் ஐடென்டிஃபை பண்ணது எல்லாமே இவங்க கீழே எடுத்து விட்டாச்சு, அதாவது அவங்களோட பேரண்ட் கூடவே எடுத்து நான் விட்டுட்டேன். கொஞ்சம் ஆனால் வந்து நம்ம ஃபீட் பண்ணும் போது வந்து பேரண்ட்ஸ் வந்து குட்டிங்களுக்கு கொடுக்காமல் சாப்பிட்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் இப்போ வந்து தனித்தனியாக தான் நான் எல்லாமே ஃபீட் பண்ணுறது எல்லாமே. இப்போ நான் அவங்களுக்கு லைவ் ஃபீடை ஃபீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வாட்டியாவது நான் ஃபீட் பண்ணிடுவேன். ஸோ அப்போ தான் வந்து எல்லா ஃபிஷஸ்க்குமே வந்து ஒரு கரெக்டாக வந்து போய் சேரும். ஸோ அதனால் வந்துட்டு இவங்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்குறதுல நம்ம தனியாக கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் வந்து இவங்களுக்கு எல்லாமே நல்லா இந்தளவுக்கு இவங்களுக்கு சைஸ் வந்திருக்கு. ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக அப்டேட் பண்ண டப் செட்டப். ஸோ இந்த டப் செட்டப் வந்து நம்ம பண்ணது யாரும் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் திரும்ப போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபிஷ் எல்லாமே வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அடாப்ட் ஆகாமல் இருந்துச்சு நம்மளோட டப்புக்கு. எல்லாமே ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே சோர்ந்து போயிருந்துச்சு ஃபுட்டு கிட்டலாம் எடுக்காமல். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே செட் ஆகிட்டாங்க, நல்லா ஃபுட்டு கிட்டலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, லைஃப் ஃபீடு எல்லாமே நல்லா சூப்பராக சாப்பிட்றாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா பிளாட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து மூன்டெயில் மாலிஸ் வச்சுருக்கோம், பிளாக் மூன்டெயில் மாலிஸ். ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இது குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஃபுல்லாக மேட் பிளாக்கில் இருக்குது. அங்கே பாருங்கள், தனியாக ஒரு பையன் சுற்றிட்டுருக்கான். ஸோ அவன் வந்து மேல் மூன்டெயில் மாலியாம. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்ச நாள்லேயே நல்லாவே ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலேயும் வந்து நான் மணி பிளான்ட் வச்சுருக்கேன் அண்ட் கொஞ்சம் ஃபாக்ஸ் டெயில் போட்டிருக்கேன். இதில் ஆக்சுவலாக ரெண்டு பேரண்ட் வந்து ஃபீமேல் வந்து ஆக்சுவலாக ப்ரீட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அதனால் ஃபாக்ஸ் டெயில் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுருக்கேன் இதில். ஸோ இதுவும் கூடிய சீக்கிரம் ப்ரீட் ஆகிரும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் வந்து எல்லா ஃபிஷ்ஷுமே நான் அவுட்டோரில் இருக்க ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டிட்டேன். ஸோ இப்போதைக்கு இது தான் அவுட்டோரில் இருக்க ஃபிஷ்ஷஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு சின்னதாக நான் ஒரு ஃபிஷ் ரூம் டூர் வந்து நான் மேக் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப் டு டேட்ஸாக வந்துட்டுருக்கோம். வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ், அக்வாரியம் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு பிங் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இன்னொரு ஒரு வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.